வணக்கம், நான் உங்கள் ராஜா. இன்று டிசம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி நிலவுகிறது. இது தற்போது தென் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா தெற்கு பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி தற்போது அது மேற்கு வடமேற்காக நகர்ந்து குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளுக்கு நடுவே நீடிக்கிறது. நாளை மதியத்திற்குள் அது அரபிக்கடலில் உள்ள மாலத்தீவு பகுதிகளை சென்றடைய உள்ளது. இதனால் மழைப்பொடிவானது நேற்றையிலிருந்து இன்று காலை வரை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இன்று காலையிலிருந்து மதியம் கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. தற்பொழுது மீண்டும் மழை பொழிய தொடங்கியுள்ளது. அனைத்து தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளிலும் மழை பொழிய தொடங்கியுள்ளது. இன்று காலையிலிருந்து காற்றின் வேகம் தென் தமிழகம் முதல் வட தமிழகம் வரை அதிகரித்து காணப்படுகிறது. பெரும்பாலும் வட தமிழகம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்களில் மேகமூட்டமாக காணப்படுகிறது. ஒரு சில இடங்களில் சாரல் தூறல் என மிதமான மழை பொழிவு மட்டும் ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது மாலை 4 மணி நிலவரப்படி மழை பொழிவானது கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதிகள், மதுரை மாவட்டம் தெற்கு பகுதிகளில் நல்ல மழை காற்றுடன் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை பொழிவானது மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், அதாவது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் காற்று குவிதல் ஏற்பட்டு மிக கனமழை, அதி கனமழையை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பல இடங்களில் கனமழையாக வந்துவதாக பொழியும். மேற்குறிப்பிட்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழையாக பொழியும் பரவலாக. இந்த மழை நாளை அதிகாலை காலை வரை விட்டுவிட்டு நீடிக்கக்கூடும். மேலும் மழை பொழிவானது குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்று மதியம் ஆரம்பிக்கக்கூடிய மழை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அதிகாலை வரை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ரெயினாக வந்து பார்த்தாக்க இருக்கும். தொடர்ந்து மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் இன்று மழை பொழிவானது ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிய வாய்ப்புகள் உள்ளது. பெரும்பாலும் மிதமான மழை பொழிவாக இருக்கக்கூடும். ஆங்காங்கு கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. டிசம்பர் 18 திங்கட்கிழமை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அந்த மாவட்டங்களில் நாளை காலை வரை அதிக கனமழைக்கு வாய்ப்புகள் உள்ளது. மேலும் தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்ற பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. மழை பொழிவானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு 4 மூக்கு. திருநெல்வேலி மாவட்டம் 19 சென்டிமீட்டர் மழை, அதி கனமழை பதிவாகியுள்ளது. ஊத்து, திருநெல்வேலி மாவட்டம் 17 சென்டிமீட்டர். காக்காச்சி, திருநெல்வேலி மாவட்டம் 15 சென்டிமீட்டர். மாஞ்சோலை, திருநெல்வேலி மாவட்டம் 13 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் 11 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. திருக்கோளை, நாகப்பட்டினம் மாவட்டம் தலா 9 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. ஒரத்தநாடு, தஞ்சாவூர் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தீர்த்தாண்டதானம், ராமநாதபுரம் மாவட்டம், முத்துப்பேட்டை, திருவாரூர் தலா 8 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டம், வட்டாணம், ராமநாதபுரம் மாவட்டம், மணமேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம், தொண்டி, ராமநாதபுரம் மாவட்டம், திருப்பதி சாரம் AWS கன்னியாகுமரி மாவட்டம், ராமநாதபுரம் KVK AWS ராமநாதபுரம் மாவட்டம், நீடாமங்கலம், திருவாரூர் மாவட்டம் தலா 7 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. இன்னும் நிறைய இடங்களில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நிறைய இடங்களில் 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர்னு 3 சென்டிமீட்டர் வரைக்குமே நிறைய இடங்கள் வந்து பதாக இருக்குது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை பொழிவு 4 மூக்கு. திருநெல்வேலி மாவட்டம் 190 மில்லிமீட்டர் அதி கனமழை பதிவாகியுள்ளது.
இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை 2023 தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 17 இன்று வரை பெய்த மழை அளவு, இன்று வரை பதிவான மழை அளவு 397.1 மில்லிமீட்டர். இயல்பாக பொழிய வேண்டிய மழையளவு தமிழகத்திற்கு 416.3 மில்லிமீட்டர். இதுவரை 5% மழைப்பொழிவு குறைவாக பொழிந்துள்ளது. இந்த காற்று சுழற்சியால் நாளை இரவு வரை தென் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த சுற்று மழைப்பொழிவாக டிசம்பர் 20, 21, 22, 23, 24 ஆகிய தேதிகளில் ஒரு காற்று சுழற்சி அந்தமான் தெற்கு பகுதியிலிருந்து தென் இலங்கையை நோக்கி வர இருக்கிறது. தென் இலங்கை வரை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாதாரண காற்று சுழற்சியாக வரும். தென் இலங்கையிலிருந்து அது வடமேற்காக வந்து பார்த்திங்கன்னா நகரக்கூடும். அதிலிருந்து அது தீவிரமடைந்து மன்னார் வளைகுடா நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதனால் அடுத்த சுற்றில் தமிழகம் முழுவதும் கனமழைக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குறிப்பாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் ஒரு 26, 27, 28, 29, 30 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தென் சீனக்கடல் பகுதிகளிலிருந்து ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அது அந்தமான் பகுதி கிட்ட தெற்கு அந்தமான் பகுதியில் இறங்கினவுடனே அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தமிழகத்தை நோக்கி வரக்கூடும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை நோக்கி வரக்கூடும். அது டெல்டா பகுதிகளுக்கு கிட்டே ஒரு தாழ்வு மண்டலமாக, குறைந்தபட்சம் ஒரு தாழ்வு மண்டலமாக அல்லது ஒரு புயலாக உருவாகும் வரை வாய்ப்புகள் வந்துவதாக இருக்குது. அதனால் டிசம்பர் கடைசி வரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனமழை, அதிகனமழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மற்ற மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது நம்ம ஜனவரி 20 வரை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கின்னு இருக்கோம். அடுத்தடுத்து ஜனவரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா காற்று சுழற்சிகள் வர இருக்கும். அது தென் தமிழகத்துக்கு மட்டுமே மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கக்கூடும், டெல்டா மற்றும் தென் தமிழகத்துக்கு மட்டும். வானிலை நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.